முத்துராமலிங்க தேவர் உலகம் முழுதும் உள்ள தமிழனுக்கு தெரியும். ஒரு சிறந்த பேச்சாளர், அது மட்டுமல்ல ஆற்றல் மிக்க தலைவர். இந்திய சுதந்திரத்துக்கு போராடியவர். அவரோட சமாதி வீட்டுக்குள்ள. காமராஜருக்கு உங்க அப்பா காலத்துல கருணாநிதி காலத்துல அனுமதியே கொடுக்கலங்க. கர்ம வீர காமராஜர் தூயமான ஒரு தமிழ் தலைவர், அவருக்கு அனுமதி கொடுக்கலையேங்க நீங்க. கல்லறையோல சமாதியோ செய்வதற்கு கருணாநிதி முதலமைச்சரா இருந்த காலத்துல கக்கன் ஒரு பெரிய தலைவர், நியாயமான உலகத்திலே சுத்தமான தலைவர், அவருக்கும் இல்லையேங்க சமாதி. ராஜராஜ சோழன் என் பாட்ட ராஜராஜ சோழனுக்கு அவனோட கல்லறையை தேடி சவுத் ஈஸ்ட் ஏசியா கிழக்காசியாவை ஆண்ட ஒரு பரம்பரை நம் பரம்பரை என்று நினைத்து தமிழனாக சிந்தித்து அவனுக்கு சமாதி எழுப்பி சிறப்பாக கும்பகோணம் தாலுக் தஞ்சாவூர்ல செஞ்சீங்கனாக்கா ஷபாஷ், வாழ்த்துக்கள். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சிறப்பு செய்யலாம். எம்ஜிஆர் மாதிரி இருக்கணுங்க, உயிரில எழுதிட்டு போனார். என்னோட இறப்புக்கு பிறகு கூட என்னோட மெமோரியல் சென்னையில இருக்கு, அதுக்கு யாரும் அரசாங்க பணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பரங்கி மலையில அவர் கடையில வர வருமானம் எடுத்து அதை பராமரிக்கணும்னு. மாண்புமிகு பெரியோர்களே, மதிப்பு மிக்க தாய்மார்களே, தமிழ் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளே, டத்தோ கலைவாணர் கோலாலம்பூர் மலேசியா, இது உலக தமிழர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம். 10 வருடம் சேர்த்து இருக்கரம் கூப்பி உங்களை வேண்டுகோள் இருக்கிறேன். தமிழக சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக முதல்வர் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறாரு. தெளிவாக 35 கோடி இந்தியன் ரூபீஸ் வந்து தட்சிணாமூர்த்தி என்ற கருணாநிதிக்காக சமாதிக்கு அலங்கரிக்கப்படுவதற்காக செலவு செய்ய போகிறது தமிழக அரசு. இந்த பணம் வந்து தமிழக மக்களோட பணம், மக்கள் வரியில் உள்ள பணம். ஆனால் அவர் அண்மையில் என்ன செஞ்சார், இந்த கோவிட்காக எங்க நாடு உட்பட்டு உலக தமிழர்கள் எல்லாம் அக்கறையோடு எங்களுக்கு இந்த பேண்டமிக் கோவிட்க்கு நிதி உதவி செய்யுங்கன்னு கேட்டார். எங்க நாட்டிலும் மலேசியாவில் உள்ள இங்குள்ள அரசியல் தலைவர்கள் மனிதநேயத்தோடு பண்போடு அவருக்கு செவி சாய்த்து உதவி செய்தார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கோவிட்டுக்கு நீ நிதி வசூல் பண்ண முதலமைச்சர் அவர்களே, ஆனால் இன்னைக்கு உன் தகப்பன் தட்சிணாமூர்த்தி என்ற கருணாநிதி சமாதிக்காக உன் பணத்தை உங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும், அது இல்லைன்னு சொல்ல யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. இதை வந்துட்டு தகவல் இன்னைக்கு ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாருக்கும் தகவல் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் 300 கோடி பிரசாந்த் கிஷோருக்கு நீங்கள் கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் காலத்தில் அவர் வந்து அரசியல் தரகராக இருந்தார் என்பது இதை நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது. தமிழகத்தில் நேதாஜி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அட்வொகேட் வரதராஜன் நேதாஜி டிவியில் தெளிவாக இதை பேசியிருக்கிறார். அவர் ஒரு வழக்கறிஞர், சிறந்த மனிதனேயே சிறந்த அரசியல்வாதி இன்றைய காலகட்டத்தில். ஆகையால் 300 கோடி கொடுக்கக்கூடிய உங்கள் சொந்த பணத்தில் உங்களுக்கு தனி ஃபவுண்டேஷன் இருக்குது. உங்களுக்கு விக்கிலீக்ல பார்த்தாக்கா எல்லாரும் பார்க்கலாம், இன்றைக்கு எல்லாரும் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். விக்கிலீக்ல பார்த்தாக்கா இன்னைக்கு ஸ்டாலினுக்கும் நம்ம இவர் கருணாநிதிக்கும் அங்கே அக்கௌண்ட் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உலக பணக்காரர்கள் நீங்களும் ஒரு பரிசில் இருந்து வரீங்க, மக்களுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு, உலக மக்களுக்கே தெரியும், மலேசியா தமிழர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ராஜராஜ சோழன் என் பாட்ட ராஜராஜ சோழனுக்கு அவனோட கல்லறையை தேடி சவுத் ஈஸ்ட் ஏசியா கிழக்காசியாவை ஆண்ட ஒரு பரம்பரை நம் பரம்பரை என்று நினைத்து தமிழனாக சிந்தித்து அவனுக்கு சமாதி எழுப்பி சிறப்பாக உடையலூர் முடிகொண்டார் இவர் கும்பகோணம் தாலுக் தஞ்சாவூரில் செஞ்சீங்கனாக்கா ஷபாஷ், வாழ்த்துக்கள். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சிறப்பு செய்யலாம். எம்ஜிஆர் மாதிரி இருக்கணுங்க, உயிரில் எழுதிட்டு போனார். என்னோட இறப்புக்கு பிறகு கூட என்னோட மெமோரியல் சென்னையில் இருக்கு, அதுக்கு யாரும் அரசாங்க பணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பரங்கி மலையில் அவர் கடையில் வர வருமானம் ஒரு 10 கடைக்கு மேலே இருக்கு, அதில் வர வருமானத்தை எடுத்து அதை பராமரிக்கணும்னு. முத்துராமலிங்க தேவர் உலகம் முழுதும் உள்ள தமிழனுக்கு தெரியும். ஒரு சிறந்த பேச்சாளர், அது மட்டுமல்ல ஆற்றல் மிக்க தலைவர், இந்திய சுதந்திரத்துக்கு போராடியவர். அவரோட சமாதி வீட்டுக்குள்ள.
காமராஜருக்கு உங்க அப்பா காலத்துல கருணாநிதி காலத்துல அனுமதியே கொடுக்கலங்க. கர்ம வீர காமராஜர் தூயமான ஒரு தமிழ் தலைவர், அவருக்கு அனுமதி கொடுக்கலையேங்க. நீங்க கல்லறையோட சமாதியோ செய்வதற்கு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்துல கக்கன் ஒரு பெரிய தலைவர், நியாயமான உலகத்திலே சுத்தமான தலைவர், அவருக்கும் இல்லையேங்க சமாதி. பெரிய வசனம்னு சொல்றீங்க, பெரிய சாதனை கருணாநிதி செஞ்சிட்டாருன்னு, வீர வசனம் எழுதுறாருன்னு இல்லைன்னு சொல்லல. பராசக்திலையும் மனோகரவோ எழுதியிருக்காரு, நல்ல வசூல் பணம் தான் சரிங்களா. அதுக்கு ஈடுக்கு மேல சக்தி கிருஷ்ணசாமி வீரபாண்டிய கட்டபொம்மல மஞ்சள் எரித்தி கொடுத்தாயா அப்படி அந்த வசனம் உலகம் முழுதும் பட்டி தொட்டில இன்னைக்கு மலேசியாவில் பேசப்படுது. சக்தி கிருஷ்ணசாமி பெரிய சிறந்த எழுத்தாளர், கதை வசனகர்த்தா. அது மட்டும் இல்லாமல் ரத்த கண்ணீரில் திருவாரூர் தங்கராஜ் வசனங்கள் மிக சிறப்பு. ஆகில் அதோட சிறப்பாக கருணாநிதி ஒன்றும் செய்யலை. உலக மக்கள், தமிழக மக்கள், ஈழ மக்கள், ஐரோப்பியாவில் உள்ள தமிழ் அனைத்தும் சிந்திக்க வேண்டும். ஈழத்தில் தமிழை செத்து கொண்டு கொண்டிருக்கும் போது மரீனா கடற்கரையில் போய் உண்ணாவிரதன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் அழைக்கணும்னு வச்சுட்டு ஐயஹோ ஒக்காஹோன்னு மூணு மணி நேரம் இருந்து அங்கே மக்களை சாப விட்டாயே, உனக்கு சமாதி இன்னைக்கு 35 கோடி தேவையா என்று தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் பெரிய சாதனை ஒன்றும் செய்யலை. சமாதி கட்டுங்க, உங்கள் சொந்த பணத்தில் நீங்கள் கோடீஸ்வரர், உலக பணக்காரனில் உள்ளவங்க, நீங்கள் கட்டுங்கங்க, நாங்கள் வேணாம்னு சொல்ல. ஆனால் தமிழக மக்கள் முதலமைச்சராக உள்ளவர்கள் என் பாட்ட ராஜராஜ சோழன், உடையலூர், கும்பகோணம், தஞ்சாவூர்ல சின்னோண்டு குப்பை தொட்டி மாதிரி இருக்கு அவனோட சமாதி, கிழக்காசியாவை ஆண்டவன், அவன் சமாதியை கட்டின சிறப்பா செய்தாக உலக தமிழர்கள் 99 நாடுகளில் தமிழ செம்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கான். மலேசியாவில் சிறப்பாக தமிழ் பள்ளி இருக்குது, இந்த நாட்டில் செம்மையாக தமிழர்கள் இருக்கிறாங்க, இலக்கியம் இலக்கணம் எல்லாத்திலையும் சிறப்பாக இருக்கிறாங்க. அந்த வகையில் எங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக தமிழனுக்கே பெருமை சேர்க்கும் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே, இதை செய்யுங்க. மாற்றி மாற்றி சமாதி கட்டிக்கிட்டு இருக்காதிங்க. அவங்க வந்த அவங்க சமாதி, நீங்கள் வந்த உங்களோட சமாதி. கரீனா கடற்கரை உலகத்திலே சிறப்பான கடற்கரை. இந்த வேளையில் நான் கேட்பது என்னவென்று சொன்னால், தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும், உலக மக்கள் சிந்திக்க வேண்டும், தமிழக அரசுக்கும் ஸ்டாலினுக்கும் வலியுறுத்த வேண்டும். சமாதி என்ன, 400 கோடியிலேயே நீ கட்டு கருணாநிதி சமாதியை, உன் சொந்த பணத்தில் கட்டு. தமிழக மக்கள் பணத்தை, வரி பணத்தை செலவு பண்ணாத, வரவு பணத்தை செலவு பண்ணா எதுக்காக நீ வந்து கோவிட்டுக்கு வசூல் பண்ண? உலக நாடெல்லாம் உலக தமிழன் எல்லாம் என்று தமிழனை ஏய்க்கக்கூடாதுங்க. தமிழன் என்று சொல்லி தமிழனே தமிழன் ஏய்க்கக்கூடாது. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, எனது இரத்தத்தின் இரத்தமான உடன்பரப்புகளே, சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க. குறிப்பாக தமிழக மக்கத்தில் இந்த வேளையில் நான் வந்து மிக மிக எனது வணக்கத்தையும் நன்றியும் யாருக்கு தெரிவிக்கிறேன்னு சொன்னாக்கா, அட்வொகேட் வரதராஜன், நேதாஜி மக்கள் முன்னேற்ற கழகம், தெளிவாக இந்த புள்ளி விவரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியலங்க, பாருங்கங்க, பகுத்தறிவை பயன்படுத்துங்க. நம்ம பாட்ட ராஜராஜ சோழனுக்கு சமாதி அமைத்தால் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வெளிநாட்டுக்காரன் ஆய்வு பண்ணுறான், யார் ராஜராஜ சோழன்? நம்ம கிட்ட வந்து தந்தை பெரியார் இருந்தார், பேரறிஞர் அண்ணா இருந்தார், புரட்சி தலைவர் இருந்தார், பாரதி இருந்தார், பாரதி தாசன் இருந்தான், இன்றைக்கு நிறைய கவிஞர்கள் நல்லா இருந்தாங்க, அவங்களனால நீங்கள் மறந்துட்டீங்க. ஒட்டுமொத்த ஈழ மக்களுக்கு, நம் தொப்புள் கொடி உறவுக்கு செய்த சதிகாரனுக்கு இன்றைக்கு சமாதி சொந்த பணத்தில் எழுப்புங்கன்னு தான் சொல்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். தத்தோ கலைவாணர், கோலாலம்பூர், மலேசியா.